விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிற படம் பீஸ்ட். சமகால தமிழ் சினிமா ஹீரோக்கள்ல வசூல வாரி குவிக்கிறதுல விஜய் முதன்மையான இடத்துல இருக்காரு. ஏப்ரல் 2 ரிலீஸ் ஆன பீஸ்ட் ட்ரெய்லர் 24 மணி நேரத்துல 3 கோடி வியூஸ தாண்டுச்சு. இதுக்கெல்லாம் உச்சமா விஜய நெல்சன் எடுத்த பேட்டி ஒளிபரப்பாக இருக்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறமா விஜய் கொடுக்கிற பேட்டி அப்படின்றனால விஜய் ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொரோனா காலத்துல நஷ்டத்துல போயிட்டு இருந்த தியேட்டர்களுக்கு விஜயினுடைய மாஸ்டர் படம் தான் மக்களை கூட்டம் கூட்டமா வரவழைச்சிச்ச. இந்த வருஷத்துல பெருசா எதிர்பார்க்கப்பட்ட அஜித் நடிச்ச வலிமை படத்துக்கு பெரிய அளவுல வரவேற்பு கிடைக்கல. சூர்யா நடிச்ச எதற்கும் துணிந்தவன் படமும் ஆவரேஜா தான் போச்சு. அப்படி பார்த்தா இந்த வருஷத்துல தியேட்டர்களுக்கு லாபத்தை கொடுக்க போற முதல் தமிழ் படமா பீஸ்ட் இருக்கும்னு பேசப்படுது. பீஸ்ட் படம் தமிழ்நாட்டில் 850-900 ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிய வந்திருக்க. ஆனா தியேட்டர்கள்ல அதிக விலைக்கு டிக்கெட்டுகளை விற்கிறதா இப்பவே குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டிக்கெட் விலை 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டுச்சுன்னு தகவல் வந்துச்சு. புதுச்சேரியில அஃபீஷியலாவே தியேட்டர்கள்ல டிக்கெட் விலைய அதிகரிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இப்படின்னு மற்ற மொழிகள்லயுமே படம் வெளியாக இருக்க. அந்த வகையில விஜயோடைய முதல் பான் இந்தியா படமா பீஸ்ட் பார்க்கப்படுது. ரஜினிகாந்துக்கு அப்புறமா பட வசூல்ல அதிரடி காட்டுறது விஜய் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பல படங்கள் 100 கோடி ரூபாய் வசூல்னு சொல்லிட்டு இருந்தப்போ விஜய் நடிச்ச சர்க்கார் 250 கோடியை தாண்டின வசூல்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கடுத்து வந்த பிகிலும் மாஸ்டரும் 300 கோடி ரூபாய் வசூலை தாண்டுச்சு அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் சொல்லப்பட்டதால பீஸ்டுக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்க. பீஸ்ட் படத்துக்கான தியேட்டர் உரிமை தமிழ்நாட்டு அளவில் 65 கோடி ரூபாய்க்கும் தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள் ஓவர்சீஸ்னு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கும் விற்கப்பட்டிருக்க. பீஸ்ட் படத்தோட வசூலும் 400 கோடி ரூபாயை தொடும்னு பேசப்படுது. ஏன்னா ஏப்ரல் 13 ஆரம்பிச்சு ஏப்ரல் 17 வரைக்கும் விடுமுறை நாட்கள் தான். அதனால தியேட்டருக்கு வர ரசிகர்களும் அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பீஸ்ட் உடைக்க போற சாதனைகள் ஏராளமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.